ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அற்புதம் பிளாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வடகம் துவையல். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம். புளி ஒரு 4 கொட்டை, காஞ்ச மிளகாய் ஒரு 6 எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உரப்பு அதிகமாக வேணால் அதிகமாக எடுத்துக்கலாம். அடுத்து தாளிக்கிற வடகம், 1/2 கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா போட்டு வதக்கிட்டு நம்ம துவையல் அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு, சட்டி காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்குவோம். நீங்கள் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் விடணும், வேறு எந்த எண்ணெயும் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. சப்போஸ் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் விடுங்க, வேறு எண்ணெயும் விட்டுக்காதீங்க. இப்போ நம்ம வந்து தாளிக்கிற வடகத்தை அதுக்குள்ளே போட்டுக்குவோம். வடகம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வைங்க, ஹையில் வச்சிடாதீங்க. ஏன்னா வடகம் வந்து தீஞ்சிடக்கூடாது. சிம்மில் இருந்தால் தான் வடகம் வந்து நல்லா பொரிஞ்சு வரப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து வடகம் வந்து உங்களுக்கு வெடிக்கலைன்னா அது வந்து துவையல் வந்து கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம அதையும் பார்த்துக்கணும். இப்போ இதெல்லாம் நல்லா பொரியட்டும், நல்லா வதக்கிக்குவோம். இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு கிட்ட காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா வந்து வடகம் வந்து வதங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாயும் போட்டுருவோம். இதுவும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் ஃபஸ்ட்டே காஞ்ச மிளகாய் போட்டிங்கன்னா அது வந்து தீஞ்சிடும், அதனால தான். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாய் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் அது கூட சேர்க்க போகிறோம். தேங்காயையும் சேர்த்தாச்சு, இதை வந்து நல்லா வதக்கணும். தேங்காய் போட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை. தேங்காய் வந்து அது கூட மிங்கிள் ஆகணும். அது கூட மிங்கிள் ஆயிடுச்சு அப்படின்னா அதோடய கலர் வந்து லைட்டாக மஞ்சளாக மாறும். அது மாதிரி மாறினோன்னா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு வந்து தேங்காய் வதக்கிறது பிடிக்கலைன்னா நீங்கள் சும்மா கூட போட்டு வச்சுக்கலாம். பட் ஆனால் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து துவையல் கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக தான் வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுருக்க புளியையும் உப்பு அதுக்கு தேவையான அளவு நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது ஆறினதுக்கப்புறம் அரைப்போம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு, நான் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இப்போ பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டேன். இது மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் வடகம் துவையல் ரெடி. நீங்கள் இதை தாளிக்கிறது வேணாலும் தாளிச்சிக்கலாம். பட் ஆனால் இப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதம், ரசம் சாதம் இதுக்கெலாம் தொட்டுட்டு சாப்பிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா அற்புதம் பிளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.